ரோட்டரி சங்கம் மாமல்லபுரம், அவங்களுக்கு வந்து பசுமைகள் விவசாயிகளுக்காக அவர் பெரியவர். செய்தி தொடர் ஊடகத்தின் மூலமா தொடர்ந்து வந்து நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஊடகம் பசுமைகள், அவங்களுக்கும் எனக்கு வந்திருக்கக்கூடிய நல்ல விவசாயிகளாக நிறைய நிறைய பேர் கூட்டத்தை அப்புறம் 2000 பேர் எல்லாம் கூட்டி நான் ஒரு கருத்தரங்கெல்லாம் நடத்திருக்கேன். நமது தோட்டத்திலே வந்தவங்க எல்லாம் கருத்தில் எடுத்துட்டு போகணும்னு அமைதியாக இருக்குதான். ரொம்ப ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்திற்கு எல்லோருக்கும் நன்றி. முதல்ல பல 25 ஆண்டுகளுக்கு மேலா இந்த பலாவை பத்தி எல்லாருக்கும் சொல்லணுன்ற ஒரு நோக்கத்தில் என்னுடைய பயணமே. இந்த பயணத்துல எல்லாரும் ஒவ்வொரு பயிரை பத்தி சொல்லுவாங்க, ஒரு ஒரு நோக்கம் சொல்லுவாங்க. இங்க வந்திருக்கிறது வந்து அறப்பயிரும் பணப்பயிர். என்னுடைய பயிர் என்ன? பலா. அது பலா வந்து பணப்பயிரும் தான். அது ஒரு பழப்பயிர், அது ஒரு மூலிகை பயிர், அது ஒரு காய்கறி பயிர், அது ஒரு தீவன பயிர், அது ஒரு காற்று தடுப்பான ஒரு பயிர். இந்த மாதிரி அதை வந்து அடிக்கிட்டே போகலாம். ஒவ்வொன்றும் ஒரு பயிர், அதாவது வரப்புல வேலிக்காக ஒரு மரம் வளர்ப்பாங்க, மூலிகைக்காக ஒரு மரம் வளர்ப்பாங்க, ஒரு தாவரம் வளர்ப்பாங்க, பழத்துக்காக ஒன்று, தடி மரத்துக்காக ஒன்று, எல்லாமே ஒன்று தான். உங்களுடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும் அந்த நோக்கத்தை ஒத்தாளா நின்று நான் சமாளிப்பேன் அப்படின்ற ஒரே பயிர் இன்னைக்கு உலகத்தில் பலா. இதுக்காக பலான்னு சொல்லி என்னை எங்கே கூப்பிட்டாலும், 10 பேரா இருந்தாலும் வரும், 10,000 பேர் இருந்தாலும் அந்த கலந்துக்கணுன்ற ஆர்வத்தில் எங்க இருந்தேன். அப்படி என்ன ஒரு அதிசயம் அந்த பலால இருக்கு. பணப்பயிர்னு சொல்லிட்டாங்க, முதல்ல பணப்பயிருக்கு ஆதாரங்களை சொல்லிடுறேன். முதல்ல அதாவது 369,000 தாவரங்கள், பச்சை தாவரங்கள் சொன்னாங்க, தாவரங்கள். இதுல மரம் அப்படின்னா ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 70,000 மேல இருக்கு. அதில் இந்தியாவில் இருக்க ஒரு 6,000-7,000 மரங்கள் இருக்கு, மர வகைகள். இதில் பழமரங்கள்லாம் ஒரு 1,000, அது கம்மியாக இருக்கு. இதை எல்லாத்துலேயுமே சிறந்தது பலா. இதை உணர்ந்து நான் ஒரு வேளாண்மை பட்டதாரி, விவசாயி, வேளாண்மை அலுவலர், இப்படிலாம் இருக்கிறதால இதை எப்படியாவது மக்களை கொண்டு போகணும்னு என் போராட்டத்தில் கடந்த ஒரு 4 ஆண்டுக்கு முன்னாடி தான் ஊடகங்கள் மத்தியில் வெளியில் வர்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிது. அதனால் அதை மேற்கொண்டு எப்படியே கொண்டு போகணுன்றதால இந்த பணியெல்லாம் செஞ்சிடறேன். லட்சியங்கள் எல்லாம் எப்படி தருது அப்படின்றது சின்ன உதாரணம். ஒரு ஏக்கரில் 80-லிருந்து 100 செடி போடலாம் பலா. 7 மீட்டர் இல்லை 6-7 மீட்டருக்கு 7 கிளை போட்டோம்னா ஒரு மரத்தில் வந்து 20 காயா 30 காயா வரும். ஒரு காய் 10 கிலோன்னா ஒரு மரத்துக்கு வந்து 200 கிலோ. 100 மரத்துக்கு எவ்வளோன்னு பாருங்க, 20 டன்னு. இன்னைக்கு 30 ரூபாயும் விற்கும், 10 ரூபாயும் விற்கும். 10 ரூபா வச்சா 6 வருஷம் 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்க்க தொடங்கும். ஒரு ஏக்கரில் எவ்வளோ லாபம்னு பாருங்க, 2 லட்சம். சர்வசாதாரணமாக 7 ஆண்டுகளுக்கு கடந்தால் உங்களால் எடுத்துக்க முடியும். தீவிர விவசாயம் இருந்து அதிக மகசூல், அதாவது ஐஎல்டி வரைக்கும் சொல்கிறோம், உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை தெரிஞ்சு அவங்க நடவு செஞ்சு பண்ணால் சவுக்கு 200 டன்னு சொன்னார் ஒரு வருஷத்துக்கு. இது ஒரு வருஷத்துக்கு 200 டன் காய்கறி எடுக்க முடியும் ஒரு ஹெக்டரில். ஒரு ஏக்கருக்கு சொன்னாங்களா என்னன்னு தெரியல. இப்போ உணவு நமக்கு என்னென்ன வேணும், அடிப்படை தேவை உணவு. எதிர்காலத்தை பற்றி பேசுனாங்க அவங்க, அதாவது ரோட்டரியில் வந்தவங்களாம் சும்மா 2 நிமிஷம் பேசிட்டு சுருக்கமாக வெளில வந்துடுவாங்க. நிறைய மீட்டிங்லாம் பார்த்துருக்கேன். வந்திருந்தவங்கெல்லாம் வந்து மரத்தை பற்றியும் விவசாயத்தை பற்றியும் சுற்றுச்சூழலை பற்றியும் சொல்லும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த பலாவை கையில் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய எல்லா நோக்கமும் கையில் வந்துடும். ஒரே ஒரு குறை என்ன, எல்லா இடத்துலையும் வராது. எங்க பலா வருதோ அந்த மண்ணு நல்ல மண்ணு, கலர்ல வராது, சுண்ணாம்பு கல்லில் வராது, மேல் மண் வந்து 1 மீட்டருக்கு கம்மியா இருந்ததுன்னா வராது. இந்த மாதிரி ஒரு சில தடைகளை தவிர்த்து கரடுமோடான மலையில வரும், நல்ல மணல் முழுசா மணல்ல வரும், செம்மண்ல வரும். இந்த மாதிரி ஏற்ற மண்ணா இருந்தா இதை விட சிறந்த ஒரு பயிர் எதுவுமே இல்லை. கண்ணை மூடிட்டு ஏக்கருக்கு 50 போடலாம், 100 போடலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது. சில பேர் நெருக்கு நடுவலாம், அதெல்லாம் சரியாக வராது. பலாவினுடைய ஆயுஸ் என்னன்னா 1000 ஆண்டுகளுக்கு மேலே, 20 தலைமுறைக்கு மேலே பலன் தரும். இப்படி ஒரு மரம் வந்து ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் கடந்த பிறகு ஒரு மரம் வந்து 1 லட்சம் போகும். மரமா தேக்கு மரம் வந்து 20,000 போகும்,
50 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மரமே வந்து 50000 போகும் அதையும் தாண்டி பலன் தரக்கூடியது ஒரு கனஅடி வந்து 38000 னா 30 வருஷம் 40 வருஷம் கடந்த பலாவும் ஒரு கனசதுர அடி 8000 10000 போகும் அந்த நம்ம நிலை கதவுன்னு சொல்லுவாங்க அந்த 1 அடி அகலம் உள்ள அடி அடி தடிமரம் வந்து 6 அடிக்கு மேல விட்டு வளக்க தெரிஞ்சால் 50 60 ஆண்டுல 100 மரத்துக்கு சொந்தக்காரங்கனா 100 கோடி ரூபாய் டெபாசிட்ஸ் 100 செடி நட்டுட்டீங்கன்னா வரப்புலயோ வயல்லயோ நீங்க 1 கோடி டெபாசிட் போட்டதா அர்த்தம் வருஷத்துக்கு 2000 ரூபாய் பழம் கிடைச்சா 50 வருஷத்துல 1 கோடி பழம் கிடைச்சதா அர்த்தம் ஒவ்வொரு ஆண்டும் பழம் மகசூல் கிடைக்கும் தேன் பிள்ளைக்காரங்க வரத்து கொடுக்குறாரு ஆண்டு ஆண்டுக்கு பழமும் கிடைக்கும் மரமும் கிடைக்கும் நமக்கு பேப்பர் வேணும் எல்லா மரங்களையும் வளங்க அதுல பலா மரத்தையும் வளங்கன்றதா என்னுடைய கோரிக்கை அதனால லட்சங்களை அள்ளித்தரும் பலா எல்லாரும் எங்க வேணாலும் வளர்க்கலாம் அதுக்கு ஏற்ற நிலத்தை பாருங்க தரிசை தங்கமாக்கும் பலா சாகுபடி ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு பயிர் 10 ஏக்கருக்கு ஒரு தாள் போதும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் ஏன் சவுக்குக்கு பூச்சின்னு தெரியுமா விவசாயத்துல எத்தனை தடங்கள் இருக்கு தெரியுமா உரம் போடுறதுக்கு ஆள் வேணும் தண்ணி கட்டுறதுக்கு ஆள் வேணும் மருந்து அடிக்க ஆள் வேணும் களை எடுக்க ஆள் வேணும் பராமரிக்க ஆள் வேணும் இதை சரியா பறக்கலாம் சைபர் 1 லட்சம் 1 ஏக்கர் செலவு பண்ணி முழுசா இருந்தவங்களும் இருக்காங்க 1 லட்சத்துக்கு 10000 இருக்கவங்களுக்கு அது எதுக்கு விவசாயம் நிரந்தரமா 20000 கிடைச்சாலும் சவுக்குல கிடைக்கிறதுனால அதுக்கு அந்த அந்த பழக்கத்துக்கு தள்ளப்பட்டவங்க தான் அந்த ஆள் பற்றாக்குறை பிரச்சனையால என்ன அந்த இது எல்லாத்துக்கும் பலா பதில் சொல்லணும் எல்லா சவால்களுக்கும் பலா பதில் சொல்லணும் ஏன்னா ஒரு தடவை நட்டுதான் 5 ஆண்டுகளுக்கு பிறகு 4 ஆண்டுகளுக்கு பிறகு 1 வருஷத்துல காய்க்கக்கூடிய பலாவும் இப்போ இருக்கு வியட்நாம்ல இருந்து கொண்டு வந்த ஒரு வெரைட்டி 1 வருஷத்துல காய்க்கும் ஆனா வந்து முருங்கை மரம் மாதிரி உடையும் அதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அதை நம்ம பரிந்துரை பண்ணல அதுவும் பயிரிடலாம் அந்த மாதிரி 4 ஆண்டுகள் பராமரித்தால் 20 தலைமுறைகள் படுத்துக்கொண்டே ஜெயிக்கலாம் எதுல பலாவுல உங்களுக்கு சாப்பாடு யார் கொடுப்பாங்க நாளைக்கு இந்த இன்னைக்கு வந்து பிரதான உணவு பயிர் வந்து நெல் கோதுமை சோளம் இப்படி எல்லாம் மற்ற பயிர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அதை அடுத்தது பலாவாக வர வேண்டும் என்பதை அது வந்து கொண்டிருக்கிறது